வெல்கம் டு சிசிதாலக்ஷ்மி கலையுலகம். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ரிட்ஜு வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது, ஃப்ரிட்ஜில் எப்படி பொருள் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 2014 வாங்கினது, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தான், வேர்ல்ஃபுல் பிராண்டோடது. ஃப்ரிட்ஜு வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் பார்த்துக்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 15 டேஸ்க்கு அட்லீஸ்ட், வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது, 15 டேஸ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட் ஸ்மெல் நமக்கு சுத்தமாக இருக்காது. அது வந்து நான் என்ன சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள், பெரிய ஸ்பூனில். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நீங்கள் விம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரில் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ட்ராப் எடுத்தாலே போதும், நம்ம ஃப்ரிட்ஜு ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா வந்து சோப்பு நல்லாவே ஃபார்ம் ஆகும், நல்லா ஃபோம் வரும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் விட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நான் சும்மா உங்களுக்கு அளவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது. நீங்கள் கேஸ் மேடை, அடுத்தது கேஸ் ஸ்டவ்வு, கேஸ் ஸ்டவ் பேக் சைடு, அடுத்து கேஸ் ஸ்டவ் சைடில் இருக்க டைல்ஸ் எல்லாமே இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இதில் ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம், நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா சிலப்போ டார்க் கலர்லாம் வந்து அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ண உடனே தேய்ச்சி துடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்படியே விட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வெரி குட் சொல்யூஷன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 ஹவர் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு பொருளாக வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஐஸ் கட்டி ட்ரே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணி வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கடையில் கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கி பிரித்து அந்த பட்டாணியை வந்து இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 6 மந்த் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரீமு, கேக்குக்கு யூஸ் பண்ணுற க்ரீமு. இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம பீட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. வால்நட்டு, இது வந்து மஞ்சள் பொடி, உங்களுக்கு பார்க்க ரெட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி இடிச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி ஜொலிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஆர்கானிக்காக நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். கடையில் வாங்குகிற மஞ்சள் பொடி எந்த அளவுக்கு ப்யூராக இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் இப்படி யூஸ் பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பூசு மஞ்சள், வெளியில் வைக்கும்போது சீக்கிரம் வண்டு வந்துடுது, அதான் ஃப்ரீசரை வச்சு யூஸ் பண்ணும்பொழுது நல்லாயிருக்கு. அவ்வளோதான், இந்த சைடு நமக்கு முடிஞ்சுது. அடுத்தது இந்த டோரில் பார்க்கலாம். டோரில் வந்து பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் பார் வச்சுருக்கேன், இங்கே பாதாம் வச்சுருக்கேன். அடுத்தது 2 கஸ்டர்ட் பவுடரு, ஒன்று வந்து வெனிலா ஃப்ளேவர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் பவுடரு. நான் இது வரைக்கும் இன்னும் ட்ரை பண்ணல, வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கஸ்தூரி மஞ்சள். ஸோ ஃப்ரீசரில் அவ்வளோதான். அடுத்தது ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று நான் சொல்லிட்டு வரேன். இந்த குயிக் சில் ட்ரேயில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீஸு, இதெல்லாமே வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் நான் 1 வீக்கு அரைச்சி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதில் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து லெமன் போட்டு வச்சுருவேன். அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரே, இது லைனரை பற்றி சொல்லிடுறேன். இந்த லைனர் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டூர்லேயும் சொல்லியிருப்பேன், அந்த கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க, அந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இது என்ன மேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்லிப் மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் கிடைக்குது. ஒரு சைடு சொரசரன்னு இருக்கும், ஒரு சைடு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைனர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும் பொழுது ஒன்று கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் வராது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பொருள் சிந்திட்டாலும் நம்ம இதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எப்போவுமே. நான் இது வந்து மிச்சத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், கிச்சனில் போட்ட மிச்சம், வார்ட்ரோப்பில் போட்ட மிச்சத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இது கலர் கலராக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டீல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் வச்சுருக்கேன். லெமன் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கு. 2 விஷயம்தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒன்று இந்த மாதிரி போட்டு டைட்டாக போட்டு வைக்கிறது, இன்னொன்று என்னென்னா அந்த கூலிங் கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி
எலுமிச்சப்பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் அந்த லாஸ்ட்டில் தள்ளிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் அழுகி போயிடுது. அந்த மாதிரி பேக்கில் தள்ளாமல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கணும். நம்ம அந்த மாதிரி தேங்காவும் பார்த்திங்கன்னா நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு காட்டுறேன். தேங்காய் உடைச்சி ஃபுல்லாக அலசிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருவேன். எப்படி போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு 1 வீக் கூட நல்லாயிருக்கு. அவசர அவசரமாக அந்த வேலைக்கு போகிறப்ப நம்ம கஷ்டப்படாமல் இருக்கலாம். ஸோ தேங்காவும் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அடுத்த ட்ரீயில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாவு, இட்லி மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா அடை மாவு. ஸோ மாவைட்டம் அப்புறம் சட்னி இருக்கிறது இதெல்லாம் நம்ம பேக்கில் தள்ளிடலாம். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம முன்னாடி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அழுகாமல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா வச்சுருக்கேன். இதுக்குள்ள வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் தான் வைக்கணும். நம்ம தண்ணியோடு வச்சோம்னா சீக்கிரம் அழுகி போயிடுது. ஸோ தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டப்பாவில் வைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக காட்டன் கிளாத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், காட்டன் கிளாத்தை வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ டிஷ்யூ பேப்பர் வைக்கும் பொழுது கூட அதுலேயே தண்ணி வந்து சம்டைம்ஸ் நின்றுட்டு கொத்தமல்லியெல்லாம் அழுகி போயிடுது. இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் கொத்தமல்லி பாக்ஸையும் காட்டுறேன். பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் தண்ணி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். அடுத்தது இந்த காம்புலாம் பார்த்திங்கன்னா ரசத்தில் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க என் அம்மா, அதனால் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த 4 பாக்ஸ். அது பேக்கில் தள்ளக்கூடாது, முன்னாடி வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேகு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காடா துணி. காடா துணியில் இந்த மாதிரி வெஜிடபிள் பேக்ஸ் வந்து நமக்கு அமேசான்லேயும் கிடைக்குது. இது வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். 1 மீட்டர் துணி வாங்கினா கிட்டத்தட்ட 4-5 பேக் கிட்ட நம்மளால் தைச்சிக்க முடியும். இது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம என்ன வெஜிடபிள் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பிரிண்டிங்கு, கம்ப்யூட்டர் பிரிண்டிங்கு. நம்ம வந்து பெயிண்டிங்கும் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள் வேணுமோ அந்த டிசைனை வந்து அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு பேகை ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் பாருங்கள், இது வந்து கேரட்டு, இது வந்து டொமேட்டோ, அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேகு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறேன்னா இப்போ வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு அலசிட்டு வைக்கிறோம். எல்லாருமே அதை பண்ணுறாங்க. நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் தண்ணியில் தான் அலசிட்டுருப்போம். இதை அலசிட்டு நம்ம தண்ணியோடு வைக்காமல் ஒரு நல்ல ஒரு காட்டன் டவலில் எல்லா வெஜிடபிள்ஸும் அலசிட்டு அதில் வச்சுட்டு அந்த தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சோன்னா சீக்கிரமாக வெஜிடபிள் வந்து அழுகி போகாது, மேலே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது. அவ்வளோதான், அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது டோர் கிட்ட வரலாம். டோரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் நான் எசன்ஸும் கேசரி கலர்ஸ் அதெல்லாம் தான் வச்சுருக்கேன். இந்த கப்புக்குள்ளே வச்சதோட ரீசன் என்னென்னா நமக்கு ஏதாவது சிந்தினாலோ கலர் கொட்டினாலோ அந்த கப்புக்குள்ளவே இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கலர் பிடிக்காது, கலர் அழுக்காகாமல் இருக்கும். அதுக்காக தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா, கிரேப்பு, பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வச்சுருக்கேன். இது வந்து கேசரி கலர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவரு. இதை ஏன் பெருசாக வாங்கினேன் அப்படின்னா இது வந்து கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேசரி பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அவல் பாயசம் பண்ணும்பொழுதும் சும்மா ஒரு 2 ட்ராப் போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பாயசம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சுண்ணாம்பு, இதுவுமே கேசரி கலர் தான். பேக்கெட்டில் இருக்கிறத இந்த மாதிரி டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது ஆலோவேரா ஜெல்லு. இந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு அப்புறம் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வந்து முடியில் ஹேர் கண்டிஷ்னரே தேவையில்லை. இதை போட்டு குளிக்கும் போது செம்மையாக இருக்கும் முடி ஷைனிங்காக. இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மில் இருந்தால் ரொம்ப நல்லது, அதனால தான் இந்த நெல்லிக்காய் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங்கில் வந்து வாமிட் வரும் எனக்கு, அந்த வாமிட் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெமெடி தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த ட்ராவலிங் சிக் இருக்கவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த லைனில் வந்து எல்லா சாஸ் ஐட்டம்ஸும் இருக்குது, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, டொமேட்டோ, அடுத்து சோயா சாஸ் இதெல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா பீஸா ஸ்ப்ரெட்டு. இந்த பீஸா ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோம்மேடு பீஸா பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து பேஸ் கிடைக்குது இல்லைங்களா, அதே போல் தோசை மாவில் கூட இந்த ஸ்ப்ரெட்டை போட்டுட்டு பண்ணி கொடுக்கலாம். ஸோ பீஸா தோசை கிடைச்சிரும் பசங்களுக்கு. அடுத்தது இது வந்து ஜாம் ஐட்டம்ஸு. இதெல்லாம் வந்து அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறது தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய முடியல, டைம் இல்லை, அந்த மாதிரி சமயத்தில் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இதுவுமே வந்து பீனட் பட்டரும் அதே தான். ரொம்ப உடம்பு முடியல, டிஃபன் பண்ண டைம் இல்லை, இல்லை வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம், அந்த மாதிரி சமயத்துக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ ரெகுலராக வந்து இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதில்ல. இது வந்து தயிர் டோரில் இவ்வளோ தான். ஸோ ஃப்ரிட்ஜு வந்து உங்களுக்கு காட்டியாச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே போல் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த டோரில் வெளியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேஸ் புக்கு, இபி பில்லு, பென்னு இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த கேஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மந்த்தும் பட்ஜெட் போட்டு கேஸ் சிலிண்டரோட பணம் இதிலே வச்சுக்கலாம். ஸோ வந்து சிலிண்டர் கொடுக்க வந்தாலும் நம்ம டக்குன்னு எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எவ்ரி மந்த் வந்து நம்ம இதில் சேவ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்க ஃபேமிலியில் மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் தேவைப்படாது. ஸோ அந்த பணத்தெல்லாம் நம்ம இதுக்குள்ளவே போட்டு வச்சுக்கலாம். அப்படி போட்டு வச்சுட்டு குட்டி குட்டியாக பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வெளியில் வாங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த மந்த்லி பிளான். இந்த மந்த்லி பிளான் என்னென்னா, இந்த மாதிரி மந்த்லி கேலண்டர் ரெண்டு மூணு இருக்கும் ஒரு ஒரு வீட்லேயும். ஒரு கேலண்டரை மட்டும் இந்த மாதிரி ஷீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி மேக்னெட் வச்சுட்டா போதும். இது வந்து நம்ம ஒட்டலை நான் ஃப்ரிட்ஜில் ஜஸ்ட்டு நாலு கார்னர்லேயும் மேக்னெட்டை வந்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்போ அந்த ஷீட் வந்து அதில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும், மூவ் ஆகாது. ஸோ அந்த மார்க்கர் வச்சு நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ இபி பில்லோட லாஸ்ட் டேட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மந்த் யாருக்கெல்லாம் பர்த்டே வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் எக்ஸாமோட டேட், எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அதெல்லாம் எழுதியிருக்கேன். இது வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம டெய்லி கேலண்டர் பார்ப்போம், ராசி பலன் பார்ப்போம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னொரு விஷயம், நம்ம ஏதாவது ஒரு சேலஞ்சிங் எடுத்துக்கிறோன்னு வைங்க. இப்போ இந்த ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக எனக்கு வந்து ஹனிமிக் இருக்குது, நான் வந்து ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக வந்து பிளாக் கிரேப்ஸ் வந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங் எடுத்துக்கிறோன்னு வைங்க. அப்போ நம்ம டெய்லி டிக், நம்ம என்றைக்கெல்லாம் சாப்பிட்றோமோ அன்றைக்கெல்லாம் டிக் பண்ணிகிட்டே வரணும். சாப்பிடாத அன்றைக்கி நம்ம கிராஸ் மார்க் போட்டுடணும். அப்படி போடும்பொழுது என்னென்னா, ரெண்டு கிராஸ் மார்க் விழுந்தாலே மூணாவது நாளே நமக்கே சே நம்ம சாப்பிடவே இல்லை, நம்ம ரெண்டு நாள் விட்டுட்டோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பாசிட்டிவ் பிடிக்கும். அந்த நெகட்டிவாக ஒரே ஒரு தப்பு அப்படின்னு விழுந்துட்டாலே நமக்கு பண்ணலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் கருவேப்பிலையும் டெய்லி ஒரு 10 இல்லை 15 இலை சாப்பிடணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. 48 நாள் சாப்பிடும்பொழுது முடி நல்லா கருப்பாக வளரும், அதே போல் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும். அதையும் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுட்டு கருவேப்பிலைக்கு கேவோ இல்லைனா காவோ ஏதோ ஒன்று நம்ம எழுதிக்கலாம். அதே போல் எழுதிட்டு வாங்க. இது வந்து சும்மா டிக் பண்ணுறதுன்னு வச்சுக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது அதுக்கு ஸ்மைலி மாதிரி போட்டுக்கோங்க, அந்த மாதிரி இல்லை ஸ்டார் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டு ஃபாலோ பண்ணும்பொழுதும் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கே அது ஒரு பூஸ்ட் மாதிரி, நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும், நான் கிராஸ் மார்க் விழுந்துட்டால் அது நல்லா நமக்கு பிடிக்காது, கண்டிப்பாக பிடிக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. அதே போல் வாக்கிங் போகிறதுனால இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோடய மந்த்லி பிளானை நான் இப்படியோ தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் இருக்க டிப்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க எனக்கு, இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.